களவழி நாற்பதின் மூன்றாம் பாடல். கடந்த இரண்டு பாடல்களிலும் போர்க்களத்திலே குருதி வழிந்தோடக்கூடிய நிலையை நம் கண்முன்னே நிறுத்திய புலவர் அதை தொடர்ந்து இந்த பாடலிலும் அதை பற்றி தான் விவரிக்கிறார். கடந்த பாடலிலே குருதியானது கொப்பளித்து மேலே எழுகிறது. எப்படி இருக்கிறது எனில், மழை நீர் நிரம்பிய ஒரு நீர் குளத்தினுடைய கரையின் கீழே இருக்கக்கூடிய மதகுகள் எல்லாம் சிறிது சிறிதாக தண்ணீரை உமிழக்கூடிய நிலையில் அங்கே குருதி கொப்பளிக்கிறது என்பது உவமையாக சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த பாடலிலும் இந்த குருதி வழிந்தோடக்கூடிய நிலையை மிக சிறப்பாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் புலவர். பாடல்: ஒழுக்கும் குருதி உழக்கி தளர்வார், இழுக்கும் களிற்று கோடு ஊன்றி எழுவர், மழை குரல் மா முரசின் மல்கு நீர் நாடன் பிழைத்தாரை அட்டக்களத்து. இது பாடல். இந்த பாடலிலே இடியை போன்ற போர் முரசினை முழங்கி வெற்றி பெற்ற சோழனுடைய போர்க்களம் எப்படி இருக்கிறது எனில், வழிந்தோடும் இரத்தம் அங்கே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வழிந்து ஓடக்கூடிய இரத்தத்தை தங்களுடைய நடைகளாலே சேராக்கி சோர்ந்த வீரர்கள். அப்படி என்றால் அங்கே எதிரிகள் எல்லாம் வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களுடைய குருதியெல்லாம் அங்கே இரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் கால் வைத்து நடக்கக்கூடிய இந்த சோழ நாட்டு வீரர்கள் அந்த நடையாலே அந்த இரத்தம் எல்லாம் சேறு போல் ஆகிவிட்டதாம். அந்த சேற்றில் இவர்கள் நடக்கும் பொழுது வழுக்கி கீழே விழுகிறார்களாம். அப்படி விழும் பொழுது அங்கே வெட்டப்பட்டு கிடக்கக்கூடிய யானைகளினுடைய தந்தத்தை அவர்கள் ஊன்றுகோலாக்கி அதை பிடித்து கொண்டு எழுந்து நடந்தார்களாம். அப்படியெனில் இவர்கள் அந்த போர்க்களத்திலே எதிரிகளை எவ்வாறு சூறையாடி இருக்கிறார்கள் என்பதை நம் கண்முன்னே நிறுத்துகிறார் புலவர். அதான் அந்த இழுக்கும் களிற்று கூடு ஊன்றி எழுவர், அதாவது யானையினுடைய தந்தத்தை ஊன்றி அவர்கள் எழுந்து நடந்து வந்தார்கள் என்று அந்த காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகிறார் புலவர். இது போர் எவ்வளவு கோரமானது என்பதையும் நமக்கு சுட்டி காட்டுவதாய் அமைந்திருக்கிறது. மீண்டும் நாளை அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.